Hi brothers and sisters, I am NSC360. Welcome to new video. இன்றைக்கி சார்ட் லிங்கில் வந்து 5 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. எல்என்டி, பிடிலைண்ட், ஒபராய் ரியலிட்டி, கோப்ரான் லிமிடெட், கோல்கட் பார்மெண்ட் லிமிடெட். இந்த 5 ஸ்டாக்கில் நம்ம நாளைக்கு எது ட்ரேட் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்காக சொல்லி நம்ம பார்க்கலாம். 1 by 1 ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக பார்த்துவோம், அடுத்தது ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு எல்என்டி, ஓகே, எல்என்டியுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எல்என்டி வால்யூம் வந்து ப்ரைஸ் 3612, வால்யூம் 26 லட்சம் இருக்குது, நோ ப்ராப்ளம். 3612 எல்என்டியுடைய ஸ்டாக்கு இப்போது நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. இது வந்து எல்டிடிஎஸ் உடைய ஸ்டாக்கு. வாங்க எல்என்டி பார்க்கலாம். எல்என்டி லார்சன் ஓகே, 3612. இதுக்கு ட்ரெண்ட் லைன் நான் வரைகிறேன். எஸ் ஓகே, ஆல்மோஸ்ட் 45 டேஸில் இருக்கு. 50 மூவிங் 44 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து இப்போது நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஓகே. 45 டிகிரியில் போகுது, 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபண்டமெண்டலாக பார்த்துடலாம். லார்சன் டர்போ லிமிடெட், எஸ் இது மார்க்கெட் கேப் 4,96,000. இவங்க 1,22,000 டெப்டே வச்சுருக்காங்க. ரிஜெக்ட், அதாவது நம்முடைய என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஒத்து வராது. டெப்ட் அதிகமாக இருந்து எடுக்க மாட்டேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்டமெண்டலே பார்த்துடலாம். இந்த ஃபண்டமெண்டலே நிறைய ஃபில்டர் ஆகிடும். ஓகே, பிடி லைட் வந்து பார்த்துடலாம். ஃபண்டமெண்டலாக இவங்க மார்க்கெட்டுக்கே 1,47,000, டெப்ட் வந்து 416 கோடி. எஃப்ஐடிஏ இதெல்லாம் சேர்த்து 90% நம்ம கையில் இருக்குது. 10% தான் மற்ற பேட்டு இருக்குது. 5 இயர்ஸில் 6% இது 7% எல்லாம் ஓகே. ஃபண்டமெண்டலி ஒர்க்கு, டெக்னிக்கல் மட்டும் பார்த்துவோம். பிடி லைட் ஸ்விங் ட்ரேடுக்கு, பிடி லைட் இந்தியா ட்ரெண்ட் லைன் வரையலாம். நீங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபண்டமெண்டலி இது சரி கிடையாது. ஏன்னு சொன்னால் இடம் பாருங்க, இந்த இடத்த உடைச்சிட்டு மேலே போயிருக்கு. இது உடைச்சிட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆகுது. வீக்லியில் கூட பார்த்தோம்னா இது எஸ் பாருங்கள், இந்த ரேஞ்சிலே தான் இருக்குது மார்க்கெட். அதாவது 2,800 ரேஞ்சிலே தான் இருக்குது. இப்போலாம் இந்த இடம் வந்ததோ கீழே விழுந்துருக்கு, மறுபடியும் வந்து கீழே விழுந்துருக்கு, கீழே விழுந்துருக்கு. இந்த இடம் வந்து கொஞ்சம் உடைச்சிட்டு போயிருக்கு, மறுபடியும் கீழே விழலாம். நம்ம நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் இதை நான் அவாய்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒபராய் ரியாலிட்டி. $3,300 பரவாயில்ல, கிட்டத்தட்ட 2,500 5% கொஞ்சம் கூட இருக்குது, எடுத்துக்கலாம். ஃபண்டமெண்டலாக ஓரளவு நல்லா இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்துடலாம். ஒபராய் இது பாருங்க, ஜிக்ஜாக் ஜிக்ஜாக்காக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறேன். பாருங்கள், மேலே வந்தது கீழே எவ்வளோ ஃபால் ஆகுது பாருங்கள், அப்புறம் மேலே ஏறுது இறங்குது. இந்த மாதிரி இதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அடுத்தது கோர்பான் லிமிட்டட்,
இதுக்கு வந்து வால்யூம் இல்லை பாருங்கள், 100,000 தான் இருக்குது, 260 ரூபா தான் ஸ்டாக்கு, வால்யூம் இல்லாதனால இதை அவாய்ட் பண்ணேன். கோல்கேட் பால்மேலியும் 2600 வால்யூம் 250,000 இருக்குது, பிரச்சனை இல்லை, ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம். கோல்கட் பால்மாலிவ் ஃபண்டமெண்டலி ஓகே, இப்படி பார்த்தாலே தெரியும், ரேட்டு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எடுக்க முடியுமாங்கிறத பார்ப்போம். மற்றபடி எஃப்ஐடிஐஸு மற்றபடி டெப்ட் கிஃப்ட் எல்லாமே ஃபண்டமெண்டலி ஓகே. கோல்கேட் பால்மோலி எஸ் ட்ரெண்ட் லைன் வரையா, ஓகே. இப்போதைக்கு இது எடுக்க முடியாத சூழ்நிலை, என்ன காரணம் அதே தான், இது பாருங்கள் இந்த இடத்துல தான் நிற்கிது, 2600 இடத்துல தான் மார்க்கெட் ஒரு 4 மாதமாக நின்றுட்டுருக்கு. ரெண்டாவது இது வந்து ரொம்ப லைஃப் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது, எப்போ வேணாலும் இது கீழே விழலாம். இது எப்படி இருக்கணுண்டா நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது, இப்படி இருக்கணும். இந்த இடத்துக்கு கேண்டில் போடணும், போட்டு நமக்கு இங்கே ப்ராஃபிட் கொடுக்கணும், ரைட்டா. இது எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல ஜிக்ஜாக் ஜிக்ஜாக்காக நடந்துருக்கு பாருங்கள், இப்படி இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். ஒரே இடத்துல ஜிக்ஜாக்காக இருந்தால் மார்க்கெட் இதை முடச்சிட்டு போக முடியலன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இது நம்ம எடுத்தோம் தெரியுமா, அம்புஜா சிமெண்ட் எடுத்து ப்ராஃபிட்டும் பண்ணோம், அதை வேணால் நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், மேலே அழகாக போகுது, போயிட்டு நம்ம ப்ராஃபிட்டும் எடுத்துட்டோம், எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நமக்கு ட்ரேட் ஆச்சு. ஓகே, இன்றைக்கி எந்த ட்ரேடும் இல்லை ஸ்விங் ட்ரேடுக்கு, நாளைக்கு ஏதாவது ட்ரேட் வருதான்னு நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு முடிவு எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ராகன் ஃப்ளை டோஜி கேண்டில் போட்டிருக்கு, சேனலுடைய மிடில் மறுபடியும் கன்ஃபியூஷன், ஓப்பன் 22,336, ஹை 22,375, லோ 22,198, க்ளோஸ் 22,336, 177 பாயிண்ட்ஸ் டோஜி கேண்டில். எஸ்டர்டே க்ளோஸே 22,147, அதாவது ஃப்ரைடே க்ளோஸ், டுடே க்ளோஸ் 22,336, 189 பாயிண்ட்ஸ் அப்சைடு போட்டிருக்கு. மார்க்கெட் கீழே சேனலுடைய சப்போர்ட் எடுத்து மேலே போகணும்னு நான் சொல்லியிருந்தேன், அதே மாதிரியே சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. ஆனால் டொமஸ்டிக், நம்ம டொமஸ்டிக் இந்தியாவில் வந்து எலெக்ஷன் சீசனால் மார்க்கெட் மேலே தான் போகணுங்கிற நிலைமை, 22,500 ப்ளஸ்ஸு. ஆனால் குளோபல் மார்க்கெட்டில் பிரச்சனைகள் இருக்குது, வார் பிரச்சனை இருக்குது, அதனால் கீழே தான் வரணுன்னு இருக்குது. அந்த கன்ஃபியூஷனில் வால்டிலிட்டியும் அதிகமாக இருக்கும், சென்ட்ரலையும் மார்க்கெட்டு இருக்கும். எந்த நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் நல்ல ஸ்பீடாக மேலேயோ கீழேயோ போகும். ஆனால் என்னுடைய கணிப்பு 22,500 ப்ளஸ் வரணும். ஆப்ஷன் பையஸ்ஸு எவ்வளோ குயிக்காக எக்ஸிட் ஆகிறோமோ அவ்வளோக்கு நல்லது, ஏண்டா தீட்டா டைம் வேல்யூ நமக்கு தெரிஞ்சது தான், அதனால் நம்ம ப்ரீமியம் அதாவது ப்ரைஸ் வந்து குறையும். அதே மாதிரி
ஆப்ஷன் செல்லர்ஸ் அதாவது ரைட்டர்ஸ் வந்து எவ்வளோக்கோடோ நம்ம நேரத்தை கடத்துகிறோமோ அவ்வளோக்கு நல்லது. அதனால் வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் காமா வேல்யூ அதனால் அப்படியே திரும்பினாலும் திரும்பும். ஸோ ஆக மொத்தத்தில் ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி உள்ள விஷயம். எந்த செகண்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். தீட்டா காமா டெல்டா இந்த இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் எல்லாமே செகண்ட் பை செகண்ட் சேஞ்ச் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ ப்ரெஸ் தேங்க்ஸ் பட்டன் ப்ரெஸ் ஜாயின் பட்டன்.